சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போகுமளவும் வாழ்வு. முதல்ல ஆச்சாரிய வந்தனம். வழக்கம் போல ஒரு புதிய ஸ்லோகத்தின் மூலமாக ஏக கண்ட பகு குரு வீரர்மே நைக வந்தன ததிம் சுபதிருஷ்டே மே கரோத்து கலயா கலயாசம். இதனுடைய அர்த்தம், பூர்வாச்சாரிய சூக்திகள் நிறைய இருக்கின்றன, பகு சூக்தி. அவை நிறையவாக இருந்தாலும் ஏககண்டமாக இருக்கின்றன, ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல் முரண்பாடில்லாமல் ஒரே மாதிரியாக நமக்கு கருத்துக்களை தெரிவிக்கின்றன. அவை ஏககண்ட பகு சூக்திகள். அவற்றையெல்லாம் அறிந்தவர், பகுவாக அறிந்தவர், ஏககண்டமாக அறிந்தவர், அப்படி அறிந்த பண்டிதர்களுக்குள்ளே அக்ரியக முதன்மையானவர், பிரதானமானவர் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி. அவர் என்னுடைய நைக வந்தன ததிம் அநேக வந்தன குவியல்களை, அதாவது நான் அவரை மீண்டும் மீண்டும் வந்தனம் பண்ணுகிறேன். இந்த வந்தன சமூகத்தை அவர் ஸ்வீகரோது, ஸ்வீகரிக்கட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும், அடியேனுடைய பிரணாமங்களை அந்த ஆச்சாரியர் ஏற்றுக்கொள்ளட்டும். சுபதிருஷ்டேஹே கலயா, அவருடைய சுபமான அனுக்ரஹ வீக்ஷணத்தினுடைய கடாட்சத்தினுடைய கலையா, ஒரு சிறிது ஏக தேசத்தினாலே கலையா மே கரோது. கலா இருக்கிறதே, வித்யை என்கிற கல்வி, அதன் மூலமாக எனக்கு சுகத்தை சந்தோஷத்தை கரோது பண்ணட்டும். அதாவது அவர் ஒரு சிறிது அடியேனை கட்டாட்சித்து அதனாலே எனக்கு ஏற்படுகிற வித்யாபிவிருத்தி மூலமாக எனக்கு சுகம் ஏற்படும்படியாக அந்த சுவாமி கட்டாட்சிக்கட்டும். ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல மூன்று விசேஷ அம்சங்கள் இருக்கின்றன. அந்த மூன்றுக்கு முன்னே இந்த ஸ்லோகத்தினுடைய விருத்தம் இருக்கிறது, ஸ்வாகதா விருத்தம் என்ற பெயர். இது இத்தனை நாட்களாக இந்த சந்தர்ப்பத்திலே அடியேன் பயன்படுத்தாத புதிய விருத்தம், ஆனாலும் மொத்தத்தில் புதிது கிடையாது. சிசுபாலவதம், கிராதார்ஜுனியம் முதலிய பஞ்சமகா காவியங்களிலே இந்த விருத்தத்திலே நிறைய ஸ்லோகங்களை மகாகவிகள் இயற்றியிருக்கிறார்கள். ஆகையாலே பிரசித்தமான விருத்தமாக இருந்தாலும் இந்த தொடரில் இது முதல் தடவையாக நுழைந்திருக்கிறது. ஏககண்ட பகு சூக்தி விதக்ரஹ ஸ்வீகரோது குரு வீர ரகுர்மே. ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து க என்று வருகிறது. ஏககண்ட ஸ்வீகரோது நைக வந்தன மே கரோது என்று இந்த பதங்கள் மூலமாக இரண்டாவது எழுத்து க என்று வந்ததினாலே பாதானுப்பிராசம் என்றும் தமிழிலே எதுகை என்றும் சொல்லப்படுகிற
சொல்லணி இதுல இருக்கிறது. இரண்டாவதாக இன்றைய உபன்யாச கருத்தை சூச்சிக்கிற பதத்திலே இது ஆரம்பிக்கிறது, ஏக கண்டா என்று. ஏக கண்டா என்றால் ஒரே மாதிரியாக ஒன்றுக்கொன்று முரணோ மோதலோ இல்லாமல் என்று அர்த்தம். இன்றைக்கு உபன்யாச தலைப்பு அங்கனே ஒக்க அறிவதாரணமே என்கிற வரி, மும்மணி கோவையின் ஏழாவது பாசுரத்தின் கடைசி வரி. அதிலே ஒக்க என்கிற பதம், அங்கனே என்கிற பதத்தை இட்டு போன உபன்யாசத்திலே ததைவ என்று ஆரம்பித்து ஸ்லோகம் ஆச்சாரிய வந்தனமாக அமைந்தது. அதற்கு அடுத்த பதமாக ஒக்க என்கிற பதம், அதற்கு ஏக கண்ட என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லி அந்த பதத்திலே ஆரம்பித்து இன்றைய ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஒக்க அறிவது ஆரணம் என்ற உபன்யாச தலைப்பை இது சூட்டிக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது அம்சம் சிலேஷம் என்பது, ஏதாவது ஒரு பதத்திலே இரண்டு அர்த்தங்களை வைத்து வேடிக்கை பண்ணுகிற சிலேஷம் என்பது இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இன்றைய ஸ்லோகத்திலே கடைசி வரியிலே மே கரோது கலயா கலயா சம் என்கிற இடத்திலே கலயா கலயா என்று ஒரே பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. முதலிலே வந்திருக்கிற கலா என்பதற்கு ஒரு சிறு பகுதி அம்சம் வீசம் என்று கூட அதற்கு ஒரு அர்த்தம், பதினாறுல ஒரு பகுதி என்று. இங்கே சிறு பகுதி என்கிற அர்த்தம் மற்றும் விவட்சிதம், அவருடைய ஆச்சாரிய கட்டாட்சத்தினுடைய லேசம் ஒரு சிறிதானது அது எனக்கு கிடைத்ததானால் அதன் மூலமாக. மறுபடியும் கலையா என்று இரண்டாம் தடவை வந்திருக்கிறது. அந்த பதத்திலே கலா என்பதற்கு வித்யா கல்வி என்ற அர்த்தம். அந்த திருஷ்டி கலையினாலே திருஷ்டியினுடைய சிறு பகுதியினாலே எனக்கு கலா இருக்கிறதே வித்யா கல்வி அது பெருகும், அந்த கலையினாலே எனக்கு சுகம் ஏற்படும். ஒரு கலையினாலே இன்னொரு கலை வரும், அந்த இரண்டாவது கலையினாலே எனக்கு சுகம் வரும் என்று கலா என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பதை அவலம்பித்து சிலேஷாலங்காரம் இங்கே அமைந்திருக்கிறது. இவ்வாறு சப்தாலங்காரம் அதாவது பிரசாலங்காரம், சிலேஷாலங்காரம், முத்ராலங்காரம் என்ற மூன்றும் வழக்கம் போல இன்றைக்கும் அமைந்தன. அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதை தமிழில் ஒரு பகுதியை மட்டும் சொன்னால் ஹயக்ரீவர் தயை பார்வை நயப்பேச்சை பயக்கட்டும் என்று. பயக்கட்டும் என்பதுதான் வினைச்சொல், அது திஷந்து என்று ஆரம்பத்திலேயே இருக்கிற பதத்தினுடைய அர்த்தம். திஷந்து பயக்கட்டும். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே இருக்கிறது இங்கே தேவா என்று விழித்தது ஹயக்ரீவரை தான். அதனாலே ஹயக்ரீவருடைய பார்வை எனக்கு பயக்கட்டும். பார்வை என்கிற பதம் எங்கே இருக்கிறது? அனுஜராஹ கடாட்சாஹ தயா என்று ஆரம்பித்து கடாட்சாஹ என்று முடிகிறது இரண்டாவது வரி, அது இங்கே தயை பார்வை என்று வந்திருக்கிறது. அயக்ரீவர் தயை பார்வை எனக்கு எதை பயக்கட்டும்? நயப்பேச்சை பயக்கட்டும். சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும், ரொம்பவும் நயமான கேட்பவர்களுடைய காதிலே எல்லாம் அமிர்தத்தை பொழிகிற ஆஸ்கிருதர்களுக்கெல்லாம் காமதேனு பசு போல் இருக்கிற என்றெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே நிறையவாக அந்த நயம் என்பதை பற்றி விவரித்திருக்கிறார். அவற்றையெல்லாம் சுருக்கி நயமான பேச்சை சரஸ்வதியை எனக்கு திசந்து பயக்கட்டும் என்று பிரார்த்தனை. இதிலே ஹயக்ரீவர் தயை பார்வை நயப்பேச்சை பயக்கட்டும் என்று இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாம். உபன்யாச விஷயம் அங்கனே ஒக்க அறிவதாரணமே என்கிற வரி. இதிலே அங்கனே ஒக்க அறிவது ஆரணமே என்று நாலு பதங்கள் இருக்கின்றன.
இந்த நாலு பதங்களுக்குள்ளே ஏழு தாத்பரியங்கள் அடங்கி இருப்பதாக பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதிலே இந்த ஏழு தாத்பரியங்கள் என்னென்ன என்பதை ஒரு தடவை சுருக்கமாக சொல்லி பார்த்துவிட்டு அப்புறம் விளக்கமாக ஒவ்வொன்றையும் விவரிக்கலாம். முதல் தாத்பரியம், வேதம் இருக்கிறதே, வேதத்துக்கு தமிழிலே ஆரணம் என்று பெயர். அந்த வேதமானது உண்மையை சொல்லும், இருக்கிறதை இருக்கிறபடியே சொல்லும் என்பது முதல் தாத்பரியம். அது இந்த வரியிலே எங்கே கிடைக்கிறது என்றால், அங்கனே ஒக்க அங்கனே என்பது இதுக்கு முன்வரியிலே எங்கனம் ஆகும் என்பதோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எங்கனும் ஆகும் அங்கனே, ங்கனம் என்று ஒரு பதம் இருக்கிறது, அதுதான் இங்கே ங்கன் என்று சுருக்கமாக வந்திருக்கிறது. வாஸ்தவத்திலே ங்கனம் என்பது தனியாக வராது, அங்கனம் எங்கனம் இங்கனம் இந்த மாதிரி ஒரு சுட்டெழுத்தோடு சேர்ந்துதான் வருகிறது. அந்த ங்கனம் என்பதற்கு விதம் என்று அர்த்தம். அங்கனம் என்றால் அவ்விதம், அங்கனே என்றால் அவ்விதமாகவே, எங்கனம் என்றால் எவ்விதம். விதம் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே பிரகாரம் என்று கூட சொல்லலாம். எந்த பிரகாரம், எந்த பிரகாரமாகுமோ அந்த பிரகாரமே, எங்கனும் ஆகும் அங்கனே. அறிவது ஒரு ஞானமானது, வாஸ்தவத்திலே எந்த பிரகாரத்திலே ஒரு வஸ்து இருக்கிறதே அந்த வஸ்துவை அந்த பிரகாரத்தோடையே அறிந்ததானால் அது உண்மையான ஞானம் என்று பெயர். உண்மை என்கிற பதம் இதிலே நேரடியாக இல்லாவிட்டாலும் எப்படி இருக்கிறதோ அப்படியே அறிவது என்று சொன்னதுனாலே அது உண்மை என்று சொன்னதாயிற்று. உண்மையில் கேட்க போனால் உண்மையான ஞானம் என்றும் பொய்யான ஞானம் என்றும் இரண்டு ஞானங்கள் இருக்கின்றனவே. யதார்த்தானுபவகா அயதார்த்தானுபவகா என்று இந்த இரண்டுக்கும் என்ன இலக்கணம் என்ன லட்சணம் என்று கேட்டுக்கொண்டான் தர்க்க சங்கிரகத்திலே அன்னம்பட்டர். அங்கே இருக்கிற வார்த்தை பார்த்தால் உண்மை என்பதற்கு லட்சணமே இதுதான். தத்வதி தத்பிரகாரகானுபவோ யதார்த்தஹ தத்அபாவவதி தத்பிரகாரகானுபவஹ அயதார்த்தஹ என்று அவன் விளக்குகிறான். உண்மை என்றால் தத்வதி தத் பிரகாரக அனுபவஹ. இது இங்கே மும்மணி கோவையிலே எங்கனம் ஆகும் அங்கனே அறிவது என்பதை சம்ஸ்கிருதத்திலே சொன்ன மாதிரி இருக்கிறது. அதை உடைய அந்த தன்மையை அந்த பிரகாரத்தை உடைய வஸ்துவிலே அதே பிரகாரத்தை அனுபவிக்கிறது காண்கிறது. ஆன அஞ்ஞானமானது யதார்த்த ஞானம் என்று பெயர். அதுதான் உண்மை என்பதற்கு லட்சம். எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தெரிந்து கொள்வது என்று அர்த்தம். எங்கனம் ஆகும் அங்கனே அறிவது என்பதுதான் உண்மை அறிவுக்கு லட்சணமே. அந்த லட்சணத்தை இங்கே எங்கனும் ஆகும் அங்கனே அறிவது என்று மும்மணி கோவையிலே சொல்லி காண்பித்தாலே உண்மை என்பதை சொல்கிறார். எது அங்கனே அறிவது ஆரணமே. வேதத்தில் சொன்னதெல்லாம் உண்மை, உண்மை வேதமே என்று இதுக்கு அர்த்தம் கிடைக்கிறது. இது இன்றைக்கு பார்க்க போகிற ஏழு கருத்துகளிலே முதலாவது. ஏழு கருத்துகளிலே இரண்டாவது ஒக்க என்பதற்கு, ஒக்க என்பதற்கு உண்மையானா என்று ஒருவர் அர்த்தம் எழுதியிருக்கிறார். ஆனால் அகராதிகளிலே அப்படி அர்த்தத்தை காணும். அகராதிகளை பார்த்தால் ஒக்க என்பதற்கு ஒருமிக்க என்று ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறார்கள், சமமாக என்று அர்த்தம் போட்டிருக்கிறார்கள். இன்னும் இதே போல சில அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒருமிக்க என்றால் ஒன்றாகி விட, ஒன்று சேர்ந்து விட, ஏகீபாவம் பண்ண என்று அர்த்தம். ஒக்க அறிவது ஆரணமே என்றால் ஒருமிக்க அறிவது என்று. எதோடு எது ஒருமிக்கிறது என்றால் வேதமானது தான் பிரதிபாதிக்கிற பகவானோடு கூட ஒருமித்து விடுகிறது என்பது இன்றைய இரண்டாவது கருத்து. மூன்றாவது ஒக்க என்பதற்கு சமமான என்ற கருத்து என்ற அர்த்தம் எல்லாரும் ஒப்புக்கொள்கிற அர்த்தம்.
இன்றைக்கும் வழக்காற்றிலே இருக்கிறபடியினாலே அகராதிகளில் கூட தேட வேண்டிய அவசியமில்லை, தேடினால் அந்த அர்த்தம் கிடைக்கும். வேதம் ஒக்கிறது, சமமாகிறது. வேதம் எதை ஒக்குகிறது என்றால் நின்மை, நின் இயல்பே ஒக்க வேதம் இருக்கிறது. பெருமாளுக்கு என்ன இயல்போ அதே மாதிரி இயல்போடு கூட பெருமாளுக்கு சமமாக வேதம் அமைகிறது என்பது இன்றைய மூன்றாவது தாத்பரியம். நாலாவது, ஒக்கா என்றால் ஒத்துப்போகா என்ற அர்த்தம். ஒத்துப்போவது என்றால் எதிரிட எதிர்மறையாக இல்லாமல் இருப்பது, விரோதங்கள் இல்லாமல் இருப்பது, முரண்பாடுகள் இல்லாமல் இருப்பது என்ற அர்த்தம். வேதம் ஒக்க இருக்கிறது என்றால் வேதத்திலே ஓரிடத்திலே சொன்ன கருத்துக்கும் இன்னொரு இடத்திலே சொன்ன கருத்துக்கும் முரண்பாடு கிடையாது, சோக்திவியாகாதம் என்பது கிடையாது, தன் வாக்கியங்களுக்குள்ளேயே ஒன்றுக்கொன்று முரண்படுவது கிடையாது. வேதம் ஒக்க அறிவது, ஒரே மாதிரியாக முரண்பாடுகள் இல்லாமல் அறிவது என்கிற அர்த்தம். இது இன்றைய நாலாவது தாத்பரியம். ஐந்தாவது, அறிவது என்ற பதத்திலே இருக்கிறது. வேதம் அறிவதற்காகவே வந்தது. நாம் வேதத்தின் மூலமாக அறிவது வேண்டும். வேதம் என்கிற பதத்துக்கே கூட அறிவது என்றுதான் அர்த்தம். அதற்கடுத்தது ஆறாவது கருத்து, ஆரணமே என்ற முடிவிலே இருக்கிற ஏ என்ற விகுதிக்கு அர்த்தம். வேதம் மட்டுமே பெருமாளை அறிவிக்க முடியும், பெருமாளை அறிய முடியும். வேறு எந்த வழியிலும் நாமும் பெருமாளை அறிய முடியாது, வேறு எந்த சாதனமும் தானே பெருமாளை அறிந்ததும் கிடையாது என்று ஏயினுடைய அர்த்தம் ஆறாவது. ஏழாவது அர்த்தம், வேதம் எதை எதை அறிகிறது என்று சொன்னால் இந்த பாசுரத்திலே பயின்மதி நீயே என்று ஆரம்பித்து 20 வரிகளிலே பெருமாளுடைய இயல்புகளை நிறைய சொன்னாரே, அவை ஒவ்வொன்றையும் வேதம் மட்டுமே அறியும் என்பது ஏழாவது கருத்து. ஏழாவது கருத்தை ஏற்கனவே போன வாரம் கேட்டோம். இப்படி ஏழு கருத்துக்களை உள்ளடக்கியது இந்த வரி. அங்கனே ஒக்க அறிவதாரணமே என்பதற்கு உண்மையாக கூறுகிற வேதம், பெருமாளிடத்திலே ஒருமிக்கிற வேதம், பெருமாளுக்கு சமமான வேதம், தனக்குள்ளே முரண்பாடுகள் இல்லாத வேதம், அறிவதும் அறிவிப்பதுமான வேதம், ஏற்கனவே இந்த பாசுரத்திலே சொன்ன கருத்துகள் ஒவ்வொன்றுக்கும் மூலபூதமான வாக்கியங்களை கொண்ட வேதம், வேதம் மட்டுமே பெருமாளை அறிவிக்கும் என்கிற ஏழு தாத்பரியங்களையும் இன்றைக்கு கேட்க ஆரம்பிக்கப் போகிறோம். இதிலே முதலாவது, இப்பொழுது வேதம் உண்மையை உரைக்கும் என்று. வேதத்தில் சொன்னதெல்லாம் உண்மை என்று இதை ஆழ்வார்கள் காட்டியிருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். வேதத்தில் சொன்னது உண்மை என்பதை நாம் விளக்கப் போகிறோம் என்கிற சாக்கிலே நாம் இப்பொழுது சில நிமிஷங்களுக்கு பூர்வாச்சாரிய சூக்திகளை அனுபவிக்கப் போகிறோம். முதலிலே திருமங்கை ஆழ்வாரிடம் ஆரம்பிப்போம். பெரிய திருமொழியிலே உண்மை மிகு மறை என்று ஒரு சொற்றொடர் வருகிறது. மறை என்றால் வேதம் என்ற அர்த்தம். அதை உண்மை மிகு மறை என்று ஒரு அடைமொழியுடன் கூறுகிறார் இந்த ஆழ்வார். உண்மை மிகுந்திருக்கிற வேதம் என்ற அர்த்தம். அதில் இருப்பது உண்மை மட்டும்தான். இதை இன்னும் அழுத்தும் திருத்தமாக சொல்லுகிறார் வேறொரு ஆழ்வார், இவருக்கு முற்பட்ட ஆழ்வார். 12 ஆழ்வார்களிலே பெரிய திருமொழியை இயற்றிய திருமங்கை ஆழ்வார் எல்லாருக்கும் கடைக்குட்டியான ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்கு முற்பட்டவர்கள். திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய திருச்சந்த விருத்தத்திலே
ஆணித்தரமாக இந்த கருத்தை சொல்கிறார். வேத நூல் ஓதுகின்றதுண்மையல்லதில்லை மற்றுரைக்கிலே என்று. வேத நூல் ஓதுகின்றது உண்மை. வேதம் என்கிற கிரந்தமானது எதை ஓதுகின்றதோ அந்த அர்த்தமானது உண்மையானது, பொய்கலவாதது என்று அர்த்தம். அதற்கு மேலே அல்லதில்லை மற்றுரைக்கிலே, மற்றுரைக்கிலே இதற்கு விபரீதமாக வேறொரு கிரந்தம் பேசினால் அது உண்மை கிடையாது. வேதம் சொல்வது மட்டும்தான் உண்மை. அல்லது இதே வரிக்கு வேறொரு விதமாக அன்வயித்து அர்த்தம் சொன்னால், வேத நூல் ஓதுகின்ற கருத்து இருக்கிறதே அது உண்மையல்லதில்லை, அது நிச்சயமாக உண்மைதான், வேறு விதமாக கிடையவே கிடையாது வேத கருத்துகளிலே. த்ருவாம் வேத ஸ்ருதிமிவ என்று வால்மீகி சொன்னார். த்ருவாம் என்று ஒரு பதத்தை இட்டார். நிச்சயமாக வேதத்தில் சொல்லியாகிவிட்டால் அந்த கருத்து நிச்சயம், நிலையான கருத்து. இல்லை மற்றுரைக்கிலே வேற விதமாக சொன்னால் வேதத்துக்கு புறம்பாக எதிரிடையாக ஒரு கருத்தை ஒருவன் தெரிவித்தானால் அது உண்மை கிடையாது என்று திருமிழிசை ஆழ்வாருடைய திருச்சந்த விருத்தத்திலே. இப்பொழுது இந்த வேதம் சொல்வதெல்லாம் உண்மை என்கிற கருத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே சில பிரமாணங்களை, மேற்கோள்களை காட்டுவோம். தேவி பாகவதம் என்ற ஒரு புராணம், அது புராணங்களுக்குள்ளே சாத்விக ராஜச தாமச பேதம் இருந்தாலும் ஸ்ரீ விஷ்ணு புராணாதிகளைப் போலே அது சாத்விக புராணத்திலே சேராமல் இருந்தாலும் பற்பல இடங்களிலே நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுகிறது. அதிலே ஒரு வாக்கியம், ஸ்ருத்யாயதுக்தம் பரமார்த்தமேதத் என்று. ஸ்ருத்யா வேதத்தினாலே எது எந்த கருத்தானது உக்தம் சொல்லப்பட்டதோ, ஏதத் இது பரமார்த்தம், உயர்ந்த உண்மையாகும். அதனாலே வேத கருத்துகளுக்கு அதிகப்படியான மதிப்பு உண்டு, அவையெல்லாம் பரமார்த்தமானவை, யதார்த்தமானவை என்று. தேவி பாகவதம் சொன்னது போல, ஆழ்வார்கள் சொன்னது போல, அவர்களை எல்லாம் பின்பற்றுகிற தேசிகன் இந்த ஒரு கருத்தை தன்னுடைய எத்தனை கிரந்தங்களிலே எத்தனை விதமாக அருளியிருக்கிறார் என்றதை பார்த்தோமானால் இதிலே அவருக்கு இருக்கிற தீவிரம் நமக்கு புரியும். மிகவும் நிச்சயமாக வேதத்தில் சொன்ன கருத்துகள் எல்லாம் உண்மை என்கிற கருத்தை அவர் திரும்பி திரும்பி பல கிரந்தங்களிலே தெரிவிக்கிறார். சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். அதிகார சங்கிராம், உண்மை உரைக்கும் மறைகளிலோங்கிய உத்தமனார். பெருமாளை தான் சொல்கிறார் உத்தமனார் என்று. அவர் மறைகளில் ஓங்கியவர், வேதங்களிலே உயர்ந்து நின்றவர், வேதங்களையே வாசஸ்தானமாக கொண்டவர். எப்படிப்பட்ட வேதங்களிலே? உண்மை உரைக்கும் மறைகளில், உள்ளது உள்ளபடி சொல்லுகிற வேதங்களிலே. எங்கனே ஆகும் அங்கனே அறிவது என்று இருக்கிற வேதங்களிலே உத்தமனாரான பகவான் ஓங்கியிருக்கிறார் என்று ஒரு செய்யுள் வரி. இதே போலே மறை உரைக்கும் பொருளெல்லாம் மெய் என்று அதே நூலிலே வேற ஒரு அதிகாரம், ரகசிய திரைசாரத்தின் வேற ஒரு அதிகாரத்தின் முடிவில் இது வருகிறது. மறை உரைக்கும் பொருளெல்லாம் மெய் ஆஸ்திக்கியவான் என்று சம்ஸ்கிருதத்திலே சொன்னதற்கு தமிழிலே இப்படி சொல்கிறார்.
எவன் ஒருவன் வேதம் சொல்கிற அர்த்தம் எல்லாம் உண்மை என்று நம்புகிறானோ அவன்தான் ஆஸ்திக்யவான் என்ற கருத்து. சம்ஸ்கிருத ஸ்லோகங்களிலேயும் ஸ்தோத்திரங்களிலேயும் தேசிகன் இந்த கருத்தை அடிக்கடி வலியுறுத்தி இருக்கிறார். பிராசஹ கவீன் நிகம சம்மித சூன்று தோக்தீன். வால்மீகி வியாசர் முதலியவர்கள் எல்லாம் பாராட்டும் பொழுது அவர்கள் எழுதின கிரந்தங்கள் அதாடா ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் அவையெல்லாம் எப்படி இருக்கின்றன. நிகம சம்மித சூன்றுத உக்தீன், வேதம் போலே சூன்றுதமாக இருக்கின்றன இந்த இதிகாச புராணங்களும். சூன்றுதம் என்றால் அமரகோசத்திலே பார்த்தால் உண்மையாகவும் பிரியமாகவும் ஒரு வார்த்தை இருந்தால் ரெண்டும் சேர்ந்த பண்புக்கு சூன்றுதம் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர். வேதம் சூன்றுதம், அதுபோல வேதத்துக்கு சமமாக இந்த ராமாயண மகாபாரதாதிகளும் சூன்றுதங்களாக இருக்கின்றன என்று வேதத்தை திருஷ்டாந்தமாக காண்பித்து இதிகாசங்களை உயர்த்தி பேசுகிறார் தேசிகன் ஒரு ஸ்தோத்திரத்திலே. அதிகரண சாராவளி என்கிற பிரௌடமான வேதாந்த கிரந்தத்திலே ஒரு ஸ்லோக வரி, சில பேருக்கு தோணும் வேதத்தில் சொன்னது எல்லாமே நம்பும்படியாக இல்லையே, நாம் இந்த உலகத்திலே கண்டறியாத சில ஆச்சரியமான தகவல்களை தருகின்றன வேதங்கள், அப்படியெல்லாம் கூட இருக்குமா என்ன என்று சில சமயம் நமக்கு சந்தேகம் வருகிறதே. ஆம்னாயேது அத்புதோக்திஹி, வேதத்திலோவென்றால் அத்புதமான அத்புதம் பற்றிய சில உக்திகள் இருக்கின்றன பேச்சுகள், அது உண்மையா என்று நமக்கு ஐயம் வருகிறது சந்தேகம் வருகிறது. அங்கே சொல்கிறார் ந பவதி விததா, அவை கூட பொய்யாக ஆவதில்லை. விததா பொய்யாக, பவதி என்றால் ஆகிறது, ந பவதி என்றால் ஆவதில்லை. வேதத்திலே நம்மால் நம்ப முடியாத வார்த்தை சொல்லி இருந்தாலும் கூட அந்த அற்புதமான உத்தி கூட பொய் கிடையாது. எது போல என்றால் சாதிருஷாப்தோக்தனீத்யா, இந்த உலகத்திலேயே கூட நம்முடைய இக ஜீவனத்திலேயே கூட நாம் பார்க்காத நாம் எளிதில் நம்ப முடியாத எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் கேள்விப்படுகிறோம், சிலவற்றை நம்பவும் நம்புகிறோம். எவற்றை நம்புகிறோம் என்றால் தாதுருஷ ஆப்தோக்த நீத்யா, நம்பிக்கைக்கு உரிய ஒருவர் ஆப்தர் என்று பெயர். அவர் வந்து ஒரு அத்தத்தை சொன்னாரானால் நான் தூரதேசம் வெளிதேசம் போயிருந்தேன், அங்கே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னாரானால் அவர் பொய் சொல்லாதவர் என்று நமக்கு நம்பிக்கை இருப்பதனாலே அவர் நமக்கு ஆப்தரானபடியாலே நாம் அவர் சொல்வதை நம்புகிறோம் அல்லவா. அதுபோல அத்தமான வேதமானது அத்தமான பகவானை பற்றி அத்தமாக சில கருத்துக்களை கூறினால் அவை நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்ப வேண்டும். ஆம்னா ஏது அத்தோக்தி நபவதி விததா தாதிருஷ ஆப்தோக்த நீத்யா, தாதிருஷ என்றால் அப்படிப்பட்ட ரத்தம், ஏன் அற்புதமான என்ற ரத்தம், அற்புதமான ஆப்தோக்தங்களை நாம் எப்படி இது பொய்யா இருக்காது இருந்தால் இவர் சொல்ல மாட்டார் என்று நம்ம நினைக்கிறோமோ அது போல
தத்துவ டீகை என்று ஒரு கிரந்தம் வேதாந்த தேசிகனுடையது. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்ப பகுதிக்கு வியாக்கியானமாக அமைந்தது. அதிலே ஒரு வரி, யசாபூதவாதிஹி சாஸ்திரம். யசாபூத இருப்பது, இருப்பதை இருக்கிறபடியே வாதி சொல்வது ஹி அல்லவா சாஸ்திரம். வேதம் என்கிற சாஸ்திரமானது உள்ளதை உள்ளபடியே சொல்லும் அல்லவா இது பிரசித்தமான கருத்தாயிற்றே என்று கேட்கிறார் தேசிகன். எங்கனும் ஆகும் அங்கனே அறிவது என்று இங்கு சொன்னது யசாபூதவாதி என்று சொன்னதும் ஒன்றுதான். சங்கல்ப சூரியோதயம் என்று ஒரு நாடகத்தை இயற்றியிருக்கிறார் தேசிகன். அதிலே ஒரு பிரிய தம்பதிகளிடையே ஒரு சம்வாதம், உரையாடல் நிகழ்கிறது. கணவன் மனைவியிடம் சொல்கிறான், பிரியே ஸ்ரூஜதே சேஜம கிருத்ரிம சரஸ்வதீவ அவிதவாதினி அசரீரிணி பாரதி என்று. அவர்கள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரீரி பேச்சு கேட்பதாக அந்த நாடகத்திலே ஒரு அமைப்பு. ஒரு குரல் மட்டும் கேட்கிறது, அந்த குரலுக்கு உரிய உருவம் எதையும் காணவில்லை. அது அசரீரிணி பாரதி. பாரதி என்றால் குரல் பேச்சு. அகிருத்ரிம சரஸ்வதி இவ, அகிருத்ரிம சரஸ்வதி இயற்றப்படாத பேச்சு. எந்த மனுஷனும் எந்த புருஷனும் இயற்றாத ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது அகிருத்ரிம சரஸ்வதி. அது வேதத்துக்கு பெயர். வேதம் என்று விசேஷ பதத்தை சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரியும் அகிருத்ரிம சரஸ்வதி என்றால் வேதம்தான் என்று. அதுபோல அகிருத்ரிம சரஸ்வதி இவ அவிததவாதினி. விததம் என்றால் பொய், அவிததம் என்றால் பொய் இல்லாமலே வாதினி பேசுகிறது. பொய் கலக்காமல் முழுதும் உண்மையா பேசுகிறது இந்த அசரீரிணி பாரதி. முழுதும் உண்மையான பேச்சுக்கு திருஷ்டாந்தம் காட்டும் பொழுது வேதம் போலே உண்மையாக பேசுகிறது. அந்த பேச்சு நமக்கு கேட்கிறது, அந்த பேச்சை நாம் நம்ப வேண்டும் என்று சங்கல்ப சூரியோதயத்திலே தன்னுடைய பிரியமான மனைவியிடம் உரையாடும் பொழுது அந்த மனைவி சொல்கிற அடுத்த வாக்கியம் பிராகிருத பாஷையில் இருந்தாலும் அவளும் வேதம் என்றால் அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவளும் அனுமோதிக்கிறாள். அதற்கு பிறகு இன்னொரு கிரந்தம் தேசிகனுடையது, சததூஷணி என்று பெயர். அதிலே வேத வாக்குகளை பற்றி பேசும் பொழுது சத்யைரேவ சநாதனோக்தினி வகைஹி சத்ய பிரமாஹேதுபிஹி என்று ஒரு வரி. சநாதன உக்தி எப்பொழுதும் இருக்கிற பேச்சு, என்றுமே அழியாத பேச்சு என்றால் அது வேத பேச்சுதான். அந்த சனாதனோக்தியினுடைய நிவகங்கள் இருக்கின்றனவே, சமூகங்கள் குவிகள் நிறைய பேச்சுகள் இருக்கின்றனவே, அவை சத்யைரேவ நிச்சயமாக சத்தியமான பேச்சுகள். அந்த வேத பேச்சுகள் அவற்றிலிருந்து நமக்கு ஏற்படுகிற அறிவு இருக்கிறதே, வேத பிரமாணத்தினாலே கிடைக்கிற அறிவு, அந்த பிரமாவானது சத்தியமானது. சத்ய பிரமாஹேதுபிஹி நமக்கு உண்மையான அறிவு கிடைப்பதற்கு உண்மையான பேச்சுகளை வேதம் கொண்டிருக்கிறது. நம்முடைய உண்மை அறிவுக்கு ஹேதுவாகின்றன அந்த வேதத்திலே சொன்ன உத்திகள். அதாவது எதிராளி கடவுள் ஒன்றுதான் உண்மை, அதை அறிவிக்கிற வேதமும் உண்மை கிடையாது, அதனால் அறிவை பெறுகிற நாமும் உண்மை கிடையாது, அப்படி நாம் பெறுகிற அறிவும் உண்மை கிடையாது, எல்லாமே பொய், உலகம் பொய்,
நாமும் ஜீவர்களும் பொய், அவர்களுக்கு ஏற்படுகிற அறிவும் பொய், அந்த அறிவுக்கு சாதனமான வேதமும் பொய் என்று கடவுள் மட்டுமே உண்மை என்று சொல்லுகிற எதிராளியிடம் எதிர்வாதமாக இது பேசப்படுகிறது. வேதங்கள் என்பவை தாமும் சத்தியமானவை, நமக்கும் சத்தியத்தை தெரிவிப்பவை, அதனால் ஏற்படுகிற அறிவானது நமக்கு உண்மையான அறிவு, அதனாலே பரம்பொருள் இப்படிப்பட்டவர் என்று நாம் அறிகிறோம். நின் வியப்பே அறிவது, நின் இயல்பே அறிவது. பகவானே, உன்னுடைய வியப்பை மகாத்மியத்தை மாயையை, நின் உன்னுடைய இயல்பை சுவாவத்தை சீலத்தை அறிவது ஆரணமே. அங்கனே ஒக்க அறிவது, உண்மையானபடியே தெரிவது வேதம் என்று மும்மணி கோவையில் சொன்ன கருத்துதான் அது. இன்னொரு இடத்திலே பிரதான சதகம் என்று ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்திலே வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது யசாவஸ்திதமாக காட்டுகிற வேதம் பிரதானம் என்று ஒரு மணிப்பிரபாட வாக்கியம், தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்ததுக்கு மணிப்பிரபாடம் என்று பெயர். யசாவஸ்திதமாக என்றால் எங்கனே ஆகும் அங்கனே, எப்படி இருக்கிறதோ அப்படியே என்ற அர்த்தம். அப்படி யதாவஸ்தீதமாக காட்டுகிற வேதமானது எல்லா கிரந்தங்களுக்குள்ளேயும் எல்லா சாஸ்திரங்களுக்குள்ளேயும் எல்லா பிரமாணங்களுக்குள்ளேயும் பிரதானமாகிறது என்று பிரதான சதகத்தின் முதல் முக்கிய கருத்தாக வருகிறது இது. ஆக இதுவரையிலே நாம் 10 பிராச்சீன கிரந்தங்களை புராணங்களில் இருந்து ஆரம்பித்து தேசிகருடைய பிரௌட கிரந்தங்கள் வரையிலுமாக நீட்டி 10 மேற்கோள்கள் காட்டி வேதத்தில் சொன்னதெல்லாம் உண்மை, வேதம் எங்கனே ஆகும் அங்கனே ஒக்க அறிவது, உண்மையையே பேசுவது என்கிற முதல் கருத்தை முதலித்துக் கொண்டோம். இப்பொழுது இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளப் போகிற 7 கருத்துகளிலே இரண்டாவது கருத்து ஒக்க அறிவது ஆரணமே. நின் இயல்பே ஒக்க, ஒக்க என்றால் நாம் சொல்லப்போகிற இப்பொழுது சொல்லப்போகிற அர்த்தம் ஒருமிக்க என்றார். ஒருமித்தல் என்றால் ஒன்றாகி விடுதல். பெருமாளோடு வேதமானது ஒன்றாகி விடும்படியான அறிவாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த அர்த்தமும் நமக்கு முதலிலே நம்பும்படியாக இல்லை. வேதம் வந்து பெருமாளோடு ஒன்றி போகிறது என்றால் என்ன கருத்து அதிலே என்றால், அதற்கு ஒரு உதாரணம் காட்டி விளக்குகிறார் பராசர பட்டர் என்பவர், புறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீபராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேச புரோஹித ஸ்ரீமத்சாங்க சுத ஸ்ரீமான் என்று அழைக்கப்படுபவர், ரங்கநாதருக்கே புரோஹிதர் என்று பெருமை பெற்றவர். அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார் பகவத் குண தர்ப்பணம் என்ற பெயரிலே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பெருமானுக்கு வர்த்தனோ வர்த்தமானஷ்ட விவிக்த ஸ்ருதி சாகரஹ என்ற வரியிலே கடைசியிலே ஸ்ருதி சாகரஹ என்று ஒரு பெயர், ஒரு திருநாமம் இடப்பட்டிருக்கிறது. பெருமாளுக்கு ஏன் ஸ்ருதி சாகரன் என்று பெயர்? அதை விளக்குகிறார் இந்த வியாக்கியான நூலிலே பட்டர். அந்த பட்டருடைய விளக்கத்தை அடிவற்றி அதை ஒரு ஸ்லோகமாக அமைக்கிறார் பிற்காலத்திலே ஒருவர், நிருப்தி என்று பெயர், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம நிருப்தி. அந்த நிருப்தியிலே இந்த ஸ்லோகம்
நதீனாம் சாகர இவ ஸ்வகுணோக்தி விதாஜுஷாம் ஸ்ருதீனாம் அவசானத்வாத் கத்யதே ஸ்ருதி சாகரஹ. சாகரஹ என்றால் சமுத்திரம், ஸ்ருதி சாகரம் என்றால் வேத சமுத்திரம் என்று பெருமாளை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், வேதங்களாகிற நதிகளுக்கு ஒருமிக்கும் இடமான சமுத்திரம் போல இருப்பவர் என்று அர்த்தம் சொல்கிறார். இங்கே நதீனாம் சாகரஹா இவ, சமுத்திரமானது எப்படி நதிகளுக்கெல்லாம் ஒருமிக்கும் இடமாகுமோ அதுபோல ஸ்வகுணோக்தி விதா ஜுஷாம், தன்னுடைய குண இயல்புகளை உத்தி பேசுகிற விதா விதத்தை அடைந்திருக்கிற பெருமாளுடைய திருகுணங்களை பேசுகிற வேதங்கள் ஸ்ருதிகள், அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் அவசானத்வாது முடிவிடமானபடியாலே, எப்படி நதிகளுக்கு சமுத்திரம் முடிவிடமோ, எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே முடிவாக போய் ஒருமித்து விடுகின்றனவோ, அதுபோல பகவானவர் வேதங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து முடிவிலே ஒருமிக்கும் இடமாக இருப்பதாலே, வேதங்கள் எல்லாம் பகவானிடம் ஒருமிக்கிற காரணத்தினாலே பெருமாளுக்கு ஸ்ருதி சாகரஹ, வேத சமுத்திரம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்பது இங்கே சொல்கிற விளக்கம். எல்லா வேதமும் ஒருமிக்கின்றன, ஒரே இடத்தில் சென்று சேர்கின்றன, அந்த இடம் பெருமாள்தான் என்பதற்கு வேதத்திலேயே கூட மேற்கோள்கள் காட்டி விளக்கங்கள் பண்ண முடியும். உபனிஷத் கூறுகிறது, சர்வே வேதாயத்ரைகம் பவந்தி, எத்ர எந்த பகவானிடத்திலே சர்வே வேதாக எல்லா வேதங்களும் ஏகம் பவந்தி ஒன்றாக போய்விடுகின்றனவோ, ஒருமிக்கின்றனவோ, எல்லா வேதங்களும் பகவானிடத்திலே ஒருமிக்கின்றன, ஒன்று கூடுகின்றன, ஒன்றாய் கலந்து விடுகின்றன, சமுத்திரத்திலே நதிகள் போல என்பது பட்டர் காட்டிய விஷயம். இப்படி ஸ்ருதி சாகரஹ என்று சஹஸ்ரநாமத்திலும், நதீனாம் சாகர இவ என்று சஹஸ்ரநாம பாக்கிய நிருத்தியிலேயும், சர்வே வேதா எத்ரைகம் பவந்தி என்று உபனிஷத்திலேயும் மூன்று இடங்களிலேயும் காட்டிய கருத்து, வேதமானது ஒக்க இருக்கிறது, பெருமாளிடத்திலே ஒன்றாகி விடுகிறது, ஒருமித்து விடுகிறது என்பது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஏழு தாத்பரியங்களிலே இது இரண்டாவது. மூன்றாவது தாத்பரியம் ஒக்க என்பதற்கு சமமாக என்று அர்த்தம். இதுதான் அடிக்கடி புழக்கத்திலே இருக்கிற அர்த்தம். சமமாக என்கிற அர்த்தம் நிறைய இடங்களிலே ஒக்க என்பதற்கு வருகிறது. உதாரணமாக சில ஆழ்வார் பாசுரங்களை கேட்போம். எங்கே ஒக்க என்கிற பதம் வந்திருக்கிறதோ அங்கே என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். நக்கபிரானோடயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய வீஷன் மாயனன் நெஞ்சினுளமே என்கிறார் நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே. பெருமாள் சிருஷ்டி பண்ணும் பொழுது நக்கபிரான் இருக்கிறானே சிவபெருமான், அவனும் அயன் இருக்கிறானே பிரம்மா, அவனும் தேவேந்திரன் இருக்கிறானே அவனும், இது முதலாக இன்னும் என்னென்னவோ எல்லாம் ஒக்கவும் தோற்றிய, எல்லாரையும் சமமாக சிருஷ்டித்தான். அவர்களுக்கிடையே இவ்வளவு தாரதமியம் இருக்கும் பொழுது ஒக்கவும் தோற்றியா என்றால் என்ன அர்த்தம் என்றால், சிருஜ்யமானத்துவம் அவனுடைய படைப்புக்கு உட்பட்டவர்கள் என்கிற அம்சத்தினாலே அவர்களிடையே சாமியம்.
எப்படி பிரம்மாவை படைத்தானோ, எப்படி சிவனை படைத்தானோ, அப்படித்தான் இந்திரனை படைத்தான், அப்படித்தான் நம்மையும் படைத்தான், அப்படித்தான் விலங்குகளையும் படைத்தான், அப்படித்தான் தாவரங்களையும் படைத்தான். இந்த விதத்திலே அவன் படைப்புக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒக்க இருப்பவர்கள் தான். அங்கே அர்த்தம் எழுதுபவர்கள் பகவத் விஷயத்திலே ஒக்க சமமாக தாரதமியம் இல்லாமல், இதுல ஒன்றும் உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது, படைக்கப்படுவதிலே எல்லாரும் படைக்கப்படுபவர்கள் தான். அதற்கு பிறகு வேற காரணங்களாலே தாரதமியம் வந்திருக்கலாம், அது வேறு விஷயம் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார். ஆகையினாலே ஒக்க என்பதற்கு சமமாக என்றார். அப்படி ஒக்க என்பதற்கு சமமாக என்று அர்த்தம் சொன்னால் பகவானும் வேதமும் சமமானவை என்ற தாத்பரியம் கிடைக்கிறது. இது இன்றைய ஏழு தாத்பரியங்களிலே மூன்றாவது. ஆனால் பகவானும் வேதமும் சமமா? பகவானும் வேதமும் சமம் என்று மற்ற பிரமாணங்கள் கூறியதுண்டா என்பதை இப்பொழுது ஆராய வேண்டியிருக்கிறது. பகவானுக்கு இருக்கிற பெயர்கள் சிலவற்றை வேதத்துக்கு வைத்திருக்கிறார்கள், வேதத்துக்கு இருக்கிற பெயர்கள் சிலவற்றை பகவானுக்கு வைத்திருக்கிறார்கள். பரம்பொருளுக்கு பிரம்மா என்று ஒரு பெயர், பரபிரம்ம. அதே பிரம்மா என்கிற பெயர் வேதத்துக்கும் உண்டு. ஸ்ரீ விஷ்ணு புராணம் அதை காண்பிக்கிறது நமக்கு. த்வே பிரம்மணி வேதிதவ்யே, சப்த பிரம்ம பரபிரம்ம என்று இரண்டு பிரம்மங்கள் இருக்கின்றன, நாம் இரண்டு பிரம்மங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது. த்வே பிரம்மணி, பிரம்ம என்பது நபும்சக லிங்க பதம், பிரம்ம பிரம்மணி பிரம்மாணி என்று வரும். இரண்டு பிரம்மங்களை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். சப்த பிரம்ம என்பது வேதம், பர பிரம்ம என்பது பகவான். இப்படி பெயர் ஒப்புமை இருக்கிறது. வேதத்துக்கு என்ன பெயர் என்றால் வேதம் என்றே ஒரு பெயர், அந்த பெயரே எடுத்துக்கோமே. இந்த பெயர் பெருமாளுக்கும் உண்டு. வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேத விக்கவிஹி என்கிறது சகஸ்ரநாமம். இந்த வரியிலே முதல் பெயர் வேதஹ என்று, வேதம் என்று பெருமாளுக்கு ஒரு பெயர். இப்படி வேதத்துக்கான பெயர் பெருமாளுக்கும், பெருமாளுக்கான பெயர் வேதத்துக்கும் இருப்பதாலே இந்த வேதமும் பெருமாளும் சமம் என்கிற தாத்பரியம் மிகவும் பிராச்சீனமானது, சனாதனமானது என்று தெரிகிறது. பெயர் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை எத்தனையோ ஒப்புமைகள் உண்டு பல விதங்களாலே. ஒக்க இருக்கிறது பகவானுக்கு வேதம். பட்டர் என்பவர் மகாகவியானபடியினாலே பெருமாளுக்கும் வேதத்துக்கும் என்னென்ன சாமியங்கள் என்பதை நினைத்து பார்த்து அதுக்காகவே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தை அவராகவே இயற்றி ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ரங்கநாதனுடைய திருவோலக்கத்திலே அவரே விண்ணப்பிக்கிறார். அவருடைய காலத்திலே, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி. அவர் பெருமாளுக்கு கட்டியங்கள் சொல்வார் திருமஞ்சன காலத்திலே. இப்பொழுதும் திருமஞ்சன காலத்திலே எல்லா திவ்ய தேசங்களிலும் கட்டியங்கள் சொல்வது வழக்கம் இருக்கிறது. கட்டியங்கள் என்றால் பூர்வாச்சாரிய சூத்திரிகளை போட்டு பெருமாளை புகழ்ந்து பாடுவோம். ஆனால் பட்டர் என்பவர் ஆசு கவியானபடியினாலே அவர் கட்டியம் சொல்லும்பொழுது தானாகவே ஒரு ஸ்லோகத்தையும் எழுதி கட்டியத்திலே சேர்த்து கொண்டு விடுவார். அப்படி பட்டர் பண்ணின திருமஞ்சன கட்டிய ஸ்லோகங்களிலே ஒன்றை இன்று அனுபவிக்கப் போகிறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்து என்ன என்றால் வேதமும் பகவானும் சமம் என்பது. பகவானோடு ஒக்க இருப்பது வேதம் காரணம் என்பது ஸ்லோகம். இப்பொழுது நியமித்த சகல அர்த்தம் நிகமமிவமனோஜ்ஞம் ரங்கராஜாத்யமன்யே அமிர்தமயமனந்தம் சித்த சர்வார்த்தஜாதம். நாம் கடைசியில் சொன்ன வரி பொதுவாக முதலிலே சொல்கிற வழக்கம். அமிர்தமயமனந்தம் சித்த சர்வார்த்த
சஜாதம் என்ற ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். இதிலே அமிர்தமயன் அனந்தன் சித்த சர்வார்த்த ஜாதம் நியமித சகலார்த்தம் நிஷ்டிதாத்வாவபோதம் கீர்த்தனாபீஷ்டதன் மனோஜ்ஞன் என்று ஏழு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெருமாளுக்கும் வேதத்துக்கும் பொதுவான பண்புகளாக, அவர்களுடைய சாமியத்துக்கு காரணங்களாக. இரண்டு பேரும் அமிர்தமயம், இரண்டும் அனந்தம், இரண்டாலும் அர்த்தம் சித்திக்கும், இரண்டும் அர்த்தங்களை கட்டுக்குள் வைக்கும், இரண்டாலும் ஆத்ம ஞானம் நிர்ணயம் ஏற்படும், இரண்டும் கீர்த்திப்பதாலே பலன் தரும், இரண்டும் அழகாக இருக்கும் என்று ஏழு ஒப்புமைகள். இன்றைக்கு நாம் பார்த்து வருகிற ஏழு தாத்பரியங்களிலே மூன்றாவது தாத்பரியம் பெருமாளுக்கும் வேதத்துக்கும் சாமியம் என்பது, இந்த சாமியத்தை ஏழு காரணங்களாலே முதலிக்கிறார் பராசர பட்டர். முதல் ஒப்புமை சாதிருஷ்யம் என்ன என்றால், அமிர்தமயம் என்பது. பெருமாளும் அமிர்தமயம், வேதமும் அமிர்தமயம். பெருமாளுக்கு பெயர் அமிர்தா என்பதை பெயராகவே கொண்டவன் அவன். அவனுக்கு அமிர்தாம்ஷ அமிர்த வபுகு அமிர்தாம்சூர்பவ அமிர்தபஹ என்றெல்லாம் பெயர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருக்கின்றன. அமிர்தன் என்கிற பெயரே கூட அடிக்கடி உபனிஷத்திலே பரம்பொருளுக்கு பெயராக வருகிறது. ஏதத் அமிர்தம் அபஜமே தத் பிரம்மா என்கிற வாக்கியமே கூட அடிக்கடி வருகிறது. அமிர்தன் என்றால் அவனுக்கு பெயர், அவன்தான் அமிர்தமயன். வேதம் எப்படி அமிர்தமாகும் என்று கேட்டால், வேதத்தை வேதமே விளக்கும் பொழுது என்கிறது. ரிக்குகள், யஜுஷுகள், சாமங்கள் என்று மூன்று வகைப்பட்ட வேத பகுதிகள் சதாம் நல்லவர்களுக்கு அமிர்தா ஸ்ரீஹி லக்ஷ்மியாகவும் அமிர்தமாகவும் ஆகிறது, அழியாத லக்ஷ்மியாக செல்வமாக ஆகிறது. இதிலே வேதத்தை அமிர்தா என்று வேதம் தெரிவித்திருக்கிறது. வேதமும் அமிர்தமயம், பகவானும் அமிர்தமயம் என்பது ஏழு சாமியங்களிலே முதலாவது. இரண்டாவது, வேதமும் அனந்தம் பெருமாளும் அனந்தம் என்று. பெருமாள் எப்படி அனந்தன் என்று கேட்டால், அவனுக்கு பெயரே அனந்தன் என்பது. அதையும் உபனிஷத் கொடுக்கிறது பெயராக, சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா என்கிற வாக்கியத்திலே அனந்தம் என்பது பிரம்மா என்பதற்கு முக்கியமான அடையாளமாகிறது. வேதத்தை எப்படி அனந்தம் என்று சொல்லலாம் என்றால், அனந்தன் பதத்துக்கு அளவில்லாதா என்ற அர்த்தம் இருப்பதாலே அந்த காரணத்தினாலதான் பெருமாளுக்கு அனந்தன் என்ற பெயர். எந்த அளவுக்கும் அடங்காதவன், எல்லை இல்லாதவன் என்று. அதே காரணத்தினாலே வேதம், வேதத்துக்கு எல்லை இல்லையா, வேதத்துக்கு எண்ணிக்கை இல்லையா, வேதத்துக்கு முடிவு இல்லையா என்று கேட்டால், அதை வேதமே தெரிவிக்கிறது. காட்டகத்திலே ஒரு பகுதி, அனந்தாவை வேதா என்று ஒரு வாக்கியம். வேதங்கள் அனந்தங்கள், முடிவில்லாதவை. பரத்வாஜர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு அறிவு பசி, கல்வி பசி ரொம்ப அதிகமாக இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் புதிது புதிதாக வேதங்களை கற்றுக்கொண்டே இருந்தார். அவர் மூப்படைந்திருந்த சமயத்திலே மறுபடியும் ஆயுஷை வேண்டி பெற்று மறுபடியும் வேதத்தை புதிதாக கற்றுக்கொண்டார். பரத்வாஜோஹ திரிபிராயுர் பிரம்மச்சரியமுபாசா, இந்த மாதிரி மூன்று ஆயுஷிலே வேதத்தை கற்றார். அப்பொழுதும் அவருக்கு வேதம் கற்கும் பசி தீரவில்லை. அப்பொழுது இந்திரன் அவரிடத்தில் எதிர்ப்பட்டார். ஒரு கேள்வி கேட்டான், பரத்வாஜரே
உமக்கு நான் நாலாவது ஆயுளை கொடுத்தேனானால் அந்த நாலாவது ஆயுள் மூலமாக நீர் எந்த பணியை செய்வீர் என்று கேட்டார். அவர் பதில் சொன்னார், நாலாவது ஆயுளிலேயும் நான் வேதம்தான் கற்பேன் என்றார். இன்னும் கற்காத வேத பகுதிகள் இருப்பதாலே அவற்றையும் கற்க வேண்டும் என்று. அப்பொழுது இந்திரன் நகைத்து சொன்னான், வேதத்தை கற்று மாளாது, நீர் மேன்மேலும் ஆயுஷுகளை எடுத்து வேதம் கற்கும் பணிக்கே அர்ப்பித்தால் கூட வேதத்தின் கல்லாத பகுதிகள் நிறைய மிஞ்சித்தான் கிடக்கும், ஏனென்றால் வேதங்கள் அனந்தங்கள். அவன் பக்கத்திலே இருந்த மலையில் இருந்து மூன்று பிடி மணலை எடுத்து காண்பித்து, நீர் இதுவரை கற்றது இந்த மூன்று பிடி மணலுக்கு சமம், இனி கற்க வேண்டியது இதோ இந்த மலைக்கு சமம் என்று திருஷ்டாந்தம் சொல்லி காண்பித்தான். தமிழிலே ஒரு பழமொழி வருகிறது, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று. அதற்கு மூலபூதமான இந்த ஐதிஹ்யம், இந்த வரலாற்று நிகழ்ச்சி பரத்வாஜருடைய கதை வேதத்திலேயே வருகிறது. காட்டக பகுதியிலே வேதமும் அனந்தம், பெருமாளும் அனந்தம். இந்த விதத்திலே இவ்விரண்டு பேருக்கும் இரண்டாவது சாமியம். அடுத்தது மூன்றாவது சாமியம், இங்கே பெருமாள் என்று சொல்பவர் பட்டர் ரங்கநாதனுக்கு எதிரிலே சொல்கிறார். ரங்கநாதனும் வேதமும் சித்த சர்வார்த்த ஜாதகம் என்று, எல்லா அர்த்த ஜாதங்களும் சித்திக்கின்றன இங்கே என்று. அதாவது பெருமாளை நாம் சேவித்தோமானால் நமக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் வேணுமோ, அர்த்தம் என்றால் பிரயோஜனம், அவை எல்லாமே, ஜாதம் என்றால் சமூகம், பிரயோஜன குவியல் எல்லாமே நமக்கு சித்திக்கும் என்றால் ஈடேறும் என்று அர்த்தம். நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஈடேறும், நம் கேட்கிற பிரயோஜனங்கள் எல்லாம் கிடைக்கும், பெருமாள் நமக்கு வரப்பிரசாதியாக இருக்கிறார். அதனாலே அவர் சித்த சர்வார்த்த ஜாதம், எல்லா பிரயோஜன திரள்களையும் சித்தி பண்ணி கொடுப்பவர். வேதம் சித்த சர்வார்த்த ஜாதமா என்றால், இங்கே கொஞ்சம் சிலேஷை வைத்து இலக்கிய நயத்தை பண்ணுகிறார். வேதம் வேறொரு விதத்திலே சித்த சர்வார்த்த ஜாதம் என்று. அர்த்தம் என்பதற்கு சப்தத்தினுடைய அர்த்தம், சொல்லினுடைய பொருள், அது கூட ஒரு அர்த்தமாகிறபடியினாலே சொற்களுடைய பொருள்கள் அத்தனையும் வேதத்திலே தானே நமக்கு சித்திக்கின்றன. சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. கஜகா என்றால் யானை, அஜகா என்றால் ஆடு என்றெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இதற்கு இதுதான் பொருள் என்று நமக்கு எப்படி சித்தித்தது என்றால், அவையெல்லாம் வேதத்திலே அந்த பொருளிலே கையாண்டிருப்பதனாலே எல்லா அர்த்தங்களும் வேதத்திலே தான் சித்திக்கின்றன நமக்கு என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதனாலே சித்த சர்வார்த்த ஜாதர் என்பது வேதத்துக்கும் ரங்கநாதனுக்கும் வரப்பிரசாதியான பகவானுக்கும் சேர்த்து பொருந்துகிறது. இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், இந்த உலகத்திலே எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கின்றன. அர்த்தங்கள் என்பதற்கு இதற்கு முன்னே சொன்ன ரெண்டு அர்த்தங்களையும் விட்டுவிடுவோம். சொல்லின் பொருள் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம், இன்னொன்று பிரயோஜனம் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம். இது தவிர எல்லா வஸ்துக்களுமே பதார்த்தங்கள் தான். எல்லா வஸ்துக்களும் ஜாதம் உண்டாக வேண்டும் என்றால், ஒரு வஸ்து படைக்கப்பட வேண்டும் என்றால் அது எப்படி சித்திக்கும்? பிரம்மா படைக்கிறாரே எல்லா வஸ்துக்களையும், எதன் மூலமாக படைக்கிறார் என்றால் வேதத்தை உபகரணமாக கொண்டுதான் சிருஷ்டி நடைபெறுகிறது. அதனாலே எல்லா அர்த்த ஜாதங்களும் சித்திப்பதற்கு வேதம் காரணமாகிறது. ஜாதம் என்பதற்கு ஜன்மம் அல்லது தோற்றம் என்று அர்த்தம் கொண்டால், எல்லா அர்த்தங்களும் தோன்றுவதற்கே வேதம் பயன்படுகிறபடினாலே வேதம் சித்த சர்வார்த்த ஜாதம் என்று. அடுத்தது நாலாவது ஒப்புமை, பகவானுக்கும் வேதத்துக்கும் நியமித சகலார்த்தம் என்று. நியமித, நியமனம் பண்ணுகிறான் என்றால் அடக்கி ஆளுகிறான், கட்டி போடுகிறான் பெருமாள் எல்லாத்தையும்.
சகல அர்த்தம் எல்லா வஸ்துக்களையும் அவனுடைய கட்டுக்குள்ளேதான் இருக்கின்றன. அவனன்றி அணுவும் அசையாது, புல்லு கூட அசங்க முடியாது. அப்படி கட்டி வைத்திருக்கிறான். அதனாலே அவன் நியமித்த சகலார்த்தம். வேதம் வேறொரு விதத்திலே நியமித்த சகலார்த்தம். எல்லா அர்த்தங்களும் ஒரு வரையறைக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. மீமாம்சா சாஸ்திரம் அந்த வரையறைகள் என்ன என்பதை நமக்கு தெரிவிக்கும். அப்படி மீமாம்சா நீதிகளினாலே நியமிதமாக இருக்கிறது வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம். ஒரு வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் எந்தெந்த நியாயங்களை வைத்துக் கொண்டு அர்த்தத்தை நிஷ்கர்ஷம் பண்ண வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தருகிறது மீமாம்சா சாஸ்திரம். அப்படி நியமிதமான அர்த்தங்களை கொண்டிருக்கிறது வேதம். ஐந்து சாதிருஷ்யங்களை பார்த்தாயிற்று. ஆறாவது வேதத்துக்கும் பெருமாளுக்கும் கீர்த்தனாபீஷ்டதம் என்று. பெருமாளுக்கும் சரி வேதத்துக்கும் சரி அவர்களிடமிருந்து நமக்கு பிரயோஜனம் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் பண்ண வேண்டிய காரியம் கீர்த்திப்பது என்பது. பெருமாளை கீர்த்திக்க வேண்டும். ரங்கநாதனை ரமாதிகி தரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே என்ற அவருடைய நாமங்களை எல்லாம் கீர்த்தனம் பண்ணி அதன் மூலமாக அபீஷ்டத்தை நாம் பெறலாம். கீர்த்தனத்துக்காக அபீஷ்டத்தை கொடுப்பது என்பது பரம்பரூர் ரங்கநாதனுடைய சுபாவம். வேதமும் அப்படிதான். கீர்த்தனாபீஷ்டதம். வேதத்திலிருந்து நமக்கு பலன் எப்படி கிடைக்கும் என்றால் வேதத்தை ஓத வேண்டும், அதுதான் கீர்த்தனம். வேதத்தை ஓதுவதாலே வேதம் நமக்கு பலன் அளிக்கும். பெருமாளும் தன்னுடைய திருநாமங்களை ஓதுவதாலே பலன் அளிப்பார். ஆஹா, கீர்த்தனத்தினாலே பலன் கொடுப்பது என்பது இரண்டு பேருக்கும் பொதுவாயிற்று. அடுத்ததாக கடைசியாக ஏழாவதாக மனோஜ்ஞம் என்பது. கவர்ந்திழிக்கிறது அழகு ரங்கநாதனுக்கு. அதே போலதான் ஸ்ருதி வந்து ரொம்பவும் மனோகரமாக இருக்கிறது. வேதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. அதனால் தானே கவர்ந்திழிக்கப்பட்டுத்தானே முன்னே சொன்ன கதைகளே பரத்வாஜர் திரும்பி திரும்பி வேதமே கற்பேன் வேதமே கற்பேன், இன்னொரு ஆயுஷ் கொடுத்தாலும் நான் வேதத்தை தான் ஓதுவேன் என்று அவர் அதில் தீவிரமாக இருந்தார். அந்த அளவுக்கு கவர்ச்சி வேதத்திலே. ஆகையினாலே இரண்டு பேரும் மனோஜ்ஞர்கள். இவ்வாறாக ஏழு சாமியங்களை வேதத்துக்கும் பகவானுக்கும் சொல்லி பட்டர் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரிவித்த கருத்து என்ன என்றால், பகவானோடு ஒக்க மகாகவிகள் எல்லாம் அறிவது எதை என்றால் அது ஆரணமே. பெருமாளோடு ஒக்க சமமாக அறிவது பட்டர் முதலிய கவிகள் அறிவது ஆரணமே வேதம்தான். வேதமும் பகவானும் சமம் என்று அவர்கள் அறிகிறார்கள் என்பது இங்கே இன்றைக்கு சொல்ல வந்த மூன்றாவது கருத்து. ஏழு கருத்துகளிலே மற்ற நாலு கருத்துக்களை மிக சுருக்கமாக மறுபடியும் ஒரு தடவை பார்த்து விடுவோம். ஒக்க அறிவது தனக்குள்ளே இருக்கிற வாக்கியங்களிலே பரஸ்பர விரோதம் இல்லாதபடியாக எல்லாம் ஒத்து போகும்படியாக ஏக கண்டமாக தெரிவிப்பது. ஸ்ரீமான் நாராயணோ உனப்பதிரகில தனுர் முக்திதோ முக்த போக்ய. தேசிகனுடைய ஸ்லோகம் ஸ்ரீயந்தங்கள் எல்லாம் ஏக கண்டமாக இருக்கின்றன, ஒக்க இருக்கின்றன, ஒருவித்து பேசுகின்றன, ஒரே குரலில் பேசுகின்றன. அதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஸ்ரீமான் நாராயண என்று இருக்கிறாரே அவர் நமக்கு பதியானவர், எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டவர், நமக்கு மோட்சத்தை கொடுப்பவர், மோட்சத்திலே நாம் அவரைத்தான் அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி கருத்துகள் எல்லாம் இருக்கின்றனவே. இந்த பாசுரத்திலே பயின்மதி நெய்யே என்று ஆரம்பித்து 18 வரிகளிலே சொன்ன கருத்துகள் எல்லாம் இருக்கின்றனவே பெருமாளை பற்றி. அவையெல்லாம் ஏக கண்டமாக ஒக்க தெரிந்து வைத்திருப்பது ஆரணம்தான் என்பது இன்றைய இன்றைய தாத்பரியங்களிலே அடுத்தது. அதற்கும் அடுத்தது அறிவது ஆரணமே. அறிவது என்றால் தெரிந்து கொள்வது,
தெரிவிப்பது என்பது கூட இரண்டாம் பட்சம்தான், தெரிந்து கொள்வது என்பதுதான் முக்கியமான அர்த்தம். காரணம்தான், வேதம்தான் தெரிந்து கொள்கிறது. வேதம் என்கிற பதம் இருக்கிறதே, அதற்கே என்ன அர்த்தம் என்று பார்த்தால், எது தெரிந்து கொள்கிறதோ அது வேதம். எதனால் நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது வேதம். வேதம் என்கிற வார்த்தைக்கு வித் என்றாலே தெரிந்து கொள்வது என்ற அர்த்தம். விதந்தி, வித்யா, வேத்தி முதலிய பதங்கள் எல்லாம் வித் என்கிற மூல பதத்திலிருந்து வந்திருக்கின்றன. மனுஸ்மிருதி என்கிற கிரந்தத்திலே மனு என்கிற மகர்ஷி எழுதுகிறார், வேதம் என்றாலே தெரிந்து கொள்கிற வஸ்து என்று அர்த்தம். அந்த பதத்துக்கே அதுதான் அர்த்தம் என்று எழுதுகிறார். பிரத்யக்ஷேணானுமித்யாவா யஸ்து பாயோ ந புஜ்ஜதே வேதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. வேதத்துக்கு வேதம் என்கிற பெயர் ஏன் வந்தது என்றால், அது அறிகிறது, அறிவது ஆரணம், அதனாலேதான் வேதம் என்று பெயர் வந்தது என்று காண்பிக்கிறார். கடைசியாக, வேதம் மட்டுமே பெருமாளை காண்பிக்கும் என்பது ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களிலே, சாஸ்திர யோனித்வாதிகரணம் முதலிய இடங்களிலே விசதமாக விளக்கப்பட்ட கருத்து. முக்கியமாக இன்றைக்கு பார்த்தோம். இத்துடன் இந்த ஏழாவது பாசுரம் முடிவடைகிறது. அடுத்த பாசுரம் ஆரணங்கள் தேட என்பது அடுத்த வாரம் ஆரம்பிக்கும். தீரார்த்தோ பொல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.